அதிமுகவின் சட்ட ஆலோசனை குழு உறுப்பினரும் முன்னாள் எம்எல்ஏவுமான இன்பத்துறை நேற்று தமிழ்நாட்டு காவல்துறை தலைமை அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை சேப்பாக்கத்தில் திமுகவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சரின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நாஞ்சல் சம்பத், அதிமுக தலைவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் குறித்து அவதூறு செய்யும் நோக்கில் உள்நோக்கத்தோடு அநாகரிகமாக ஏகவசனத்தில் பேசியது சட்டப்படி தவறு என குறிப்பிட்டிருந்தார். மேலும் பேசிய அவர், திடீரென மூளையிலுள்ள நரம்பு மண்டல பாதிப்பு காரணமாக நாகர்கோவில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாஞ்சில் சம்பத் பின்னர் சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார். இந்நிலையில் தற்போது அவர் பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் பார்க்கும்போது அவருக்கு நரம்பு மண்டல பிரச்சினையினால் மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. எனவேதான் நாஞ்சில் சம்பத் அநாகரிகமான முறையில் மேடையில் பேசி வருகின்றார். நாஞ்சில் சம்பத் கலந்து கொள்ளும் எந்த பொதுக்கூட்டங்களுக்கும் காவல்துறை அனுமதி அளிக்கக்கூடாது. மேலும் அவர் மீது மனநல பாதிப்பு மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் உரிய பிரிவுகளின்படி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள நமது சேனலுடன் இணைந்திருங்கள்.